கடைசியான செய்தி ஆனா கடைசி செய்தியாக இல்ல. அது குடிசை வீட்டில் எளிமையாக வசிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அப்படின்னு ஒரு செய்தி. திருவாரூர்ல திருத்துறைப்பூண்டி தொகுதியில திமுக கூட்டணியில போட்டியிடுற மாரிமுத்து ஒரு குடியிருக்கிற வீட்டை படமாக போட்டிருக்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டுல போட்டியிடுற வேட்பாளர்கள்லயே இவர் தான் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. மற்றவர்கள் எல்லாரும் ஐயா அவர் நல்ல வசதியா இருக்கிறாரு ஐயா, நல்ல சுற்றுச்சூழலோட நல்ல வசதியா இருக்கிறாரு அவரு. அது ஆக்சுவலா குடிச பங்களா, அது குடிச பங்களா. நீங்க கீழ தஞ்சையில பாத்தீங்கன்னா ஐயா, தஞ்சை மாவட்டம் கீழ தஞ்சை பொதுவா அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் நல்ல ஹோல்டிங் வந்து 2 ஏக்கரா 4 ஏக்கரைக்குள்ளதான் விட்டுட்டு போனது, மத்தவங்க எல்லாம் சார்ந்து பணியாற்றுவது இப்படித்தான். இப்படிதான் அங்க போறான ஒவ்வொரு பொது உடைமையாளரும் இருந்தாங்க, எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. யாரும் வந்துட்டு ஒரு மச்சி வீட்டுல கூட வாடல, அவங்க அதை பத்தியே யோசிக்கல. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்தாங்க, படிச்சாங்க, கிடைச்சாங்க, போனாங்க, அவங்க பாட்டுக்கு அப்படியே சேவை செஞ்சுக்கிட்டு அப்படியேதான் இருந்தாங்க. 2 மாடை வச்சிருப்பாங்க, 10 ஆடை வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொம்நாட்டி பொருளாதாரம், அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் செய்வாங்க. இவர் எடுத்து எடுத்து அந்த சேவை துண்டை போட்டுக்கிட்டு இவர் போனார் அப்படின்னம்னா ராத்திரி சாப்பாட்டுக்கு வருவார். அப்படி ஒரு போராட்ட வாழ்க்கையை மேற்கொண்டுதான் உள்ளபடியே சொல்ல வரேன், இந்த நில உடைமை சமூகம் வந்துட்டு மாறி ஒரு ஜன குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயக சமூகமா மாறினதுல வந்துட்டு இப்படிப்பட்ட இந்த சிவப்பு துண்டுக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு வந்துட்டு அளப்பரியது. அவங்க எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊர்காவல் தெய்வம்னு சொல்லுவோம். அப்படியான போராட்டம், சாணிப்பாலெல்லாம் தூக்கி ஊத்திக்கிட்டு எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுவும் ஜென்ராம்பு அது நல்லாவே தெரியும், ஏகப்பட்டதை படிச்சவங்க நீங்க பாத்துங்கவங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு எல்லாத்தையும் மாத்தி படிக்க வச்சு அந்த சமதர்மம் அப்படின்றத அட்லீஸ்ட் பார்வை அளவுக்கு கொண்டு வந்து புழக்கத்துக்கு கொண்டு வந்து சம்பளத்துக்கு கொண்டு வந்து வாழ்க்கைக்கு கொண்டு வந்து செருப்பு போட வச்சு இவ்வளவுத்தையும் பெரியாருக்கு எவ்வளவு பங்கோ அந்த அளவுக்கு இந்த பொதுமையாளர்களுக்கு அவ்வளவு பெரிய பங்கு உண்டு. அப்படியேப்பட்டவங்க இவங்க, அதனால இவங்கெல்லாம் வந்துட்டு இப்படியே வாழட்டும், அவங்க வாழற இடம் அப்படியே கோயிலாவே இருக்கட்டும். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு இடத்துலயும் வந்துட்டு ஒரு பொதுநலன் நாடி வாடுறவன் வந்துட்டு வாழ முடியும், வாழ்ந்து செய்ய முடியும் அப்படின்றது ஒரு அத்தாட்சிக்காக அவர் அப்படியே இருக்கட்டும். நல்லது, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயநாதன், ரொம்ப சிறப்பாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள், ரொம்ப ரொம்ப நன்றி.